அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 6வது வகுப்புல 3ஆம் பருவத்துல 1வது பாடத்துல வர்ற வேலு நாச்சியார் இந்த பகுதியை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம வேலு நாச்சியார் டாபிக் பார்க்கலாம். இயல் ஒன்றுல வேலு நாச்சியார் டாபிக் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிசினஸ் செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் பிரிட்டிஷார் இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவோ வந்து பிசினஸ் செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான். அப்படி வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இந்திய பகுதியை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்த்து நிறைய பேர் வந்து போர் செய்யறாங்க. அதாவது வீரர்கள் போர் செய்யறாங்க, அரசர்கள் போர் செய்யறாங்க. அப்படி போர் செஞ்சவங்கள நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க, வெற்றி அடைகிறாங்க. இதுலயும் இவங்க வேலு நாச்சியார் வந்து மிகப்பெரிய வெற்றி இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க வந்து வீரம் வித் விவேகம் ரெண்டுமே இவங்க கிட்ட இருந்தது இவங்களுடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணணும் பிரிட்டிஷார் அப்படின்றத நல்லாவே இவங்க வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவங்களால வெற்றி அடைய முடிஞ்சது. ஆண்கள் வந்து வெற்றி பெறாங்க அப்படின்றத விட ஒரு பெண் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வீர செயல் செஞ்சவங்க தான் இந்த வேலு நாச்சியார் அம்மையார். இவங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட கதையை பத்தி பார்க்க போறோம். ராமநாதபுரத்தை வந்து ஆட்சி செஞ்சவர் செல்லமுத்து, அவங்களுடைய ஒரே பொண்ணு தான் வேலு நாச்சியார். அப்போ வேலு நாச்சியாருடைய அப்பா பேர் என்னன்னா செல்லமுத்து. இந்த செல்லமுத்து எந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாருன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் இல்லாம வேலு நாச்சியார் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலம் கத்துக்கிறாங்க, பிரெஞ்சு கத்துக்கிறாங்க, உருது கத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா மொழிகளையும் வேலு நாச்சியார் கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அரசருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுமோ எல்லா தகுதிகளும் இவங்க வந்து அடைஞ்சிருந்தாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா இவங்க சிலம்பம் கத்துக்கிறாங்க, குதிரை ஏற்றம், வால் போர், வில் பயிற்சி, இது எல்லாமே முறையா பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் அரசராக இருக்கணும்னா என்னெல்லாம் தகுதி அவருக்கு இருக்கணுமோ அந்த தகுதிகளை இந்த பெண்ணான வேலு நாச்சியாரும் கத்துக்கிறாங்க. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. வேலு நாச்சியார் யாரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. காளையார் கோயில்ல ஒரு வார் நடக்குது. ஏற்கனவே நம்ம இன்டர்வியூல பார்த்தோம், பிசினஸ் மோட்டிவ்காக தான் பிரிட்டிஷார் வந்து இந்தியாக்குள்ள வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அப்படி வந்தவங்க இந்திய பகுதிகளை இந்திய ஆஸ்திரியர்கள் தங்களுடைய கைக்குள்ள கொண்டு வந்து இந்திய பகுதிகளை வந்து வின் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது காளையார் கோவில்ல ஒரு வார் நடக்குது. அந்த வார்ல ஈடுபட்டது யாருன்னா முத்து வடுகநாதர். இவர் யார் அப்படின்னும் பொழுது வேலு நாச்சியாருடைய கணவர் தான் முத்து வடுகநாதர். இவர் ஆங்கிலேய படையோட போர் செஞ்சு வீர மரணம் அடைகிறாரு. வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு யார் உதவியெல்லாம் இவர் வந்து வாங்குறாங்க அப்படின்றது பார்க்கும் பொழுது திண்டுக்கல் கோட்டையில தங்கி ஒரு படையோட பயிற்சி கொடுக்கறாங்க வேலு நாச்சியார். எந்த இடத்துல தங்கி வீரர்களுக்கு வேலு நாச்சியார் பயிற்சி கொடுக்கறாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில தங்கி பயிற்சி கொடுக்கறாங்க. 8 ஆண்டுகளுக்கு அப்புறமா, அதாவது வேலு நாச்சியாருடைய கணவர் முத்து வடுகநாதர் இறந்து 8 வருஷங்கள் கழிச்சு திண்டுக்கல் கோட்டையில ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஏற்கனவே வந்து அவருடைய கணவர் இறந்ததுல இருந்து வீரர்களுக்கு அவங்க பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. டைம் பார்த்து அடிக்கணும் அப்படிங்கறதுக்காக, சமயம் பார்த்துக்கிட்டு எப்ப வந்து ஆங்கிலேயரை தாக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆலோசனையோடையும் வீரர்களுக்கும் பிராக்டிஸ் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இதுல ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல வேலு நாச்சியார் இருக்காங்க. அவரை சுத்தியும் வந்து அமைச்சர்கள், எப்பவுமே ஒரு அரசர் இருந்தாங்கன்னா அவங்களோட அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த அமைச்சர்களோட சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்துல வேலு நாச்சியார் ஈடுபட்டிருக்காங்க. அவருடைய அமைச்சர், அதாவது வேலு நாச்சியாருடைய அமைச்சர் பேர் என்னன்னா தாண்டவராயர். அவருடைய தளபதிகள், வேலு நாச்சியாருடைய தளபதிகள் யார் அப்படின்னா பெரிய மருது, சின்ன மருது. அப்போ அமைச்சர், வேலு நாச்சியாருடைய அமைச்சர் பெயர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது தாண்டவராயர். அவருடைய தளபதிகள், அதாவது வேலு நாச்சியாருடைய தளபதிகள் யாருன்னு பொழுது பெரிய மருது, சின்ன மருது. இவங்க குறுநில மன்னர்கள் சிலரும் கூட இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்துதான் ஆலோசனை பண்றாங்க.
அப்போ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நாம வந்து சிவகங்கை இழந்துட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வேலு நாச்சர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க அந்த அமைச்சர்கள் கிட்ட. அதுக்கு அமைச்சர்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கவலைப்படாதீங்க அரசியாரே, நாம வந்து சிவகங்கையை சீக்கிரமா மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னா தாண்டவராயர் சொல்றாரு. தாண்டவராயர் அப்படின்றவரு வேலுநாச்சியருடைய அமைச்சர். அந்த இனியனாலதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியரும் ரொம்ப கவலையோட சொல்றாங்க. அப்ப வெளியில பெரும் ஆரவாரம் கேக்குது, அதாவது படை வீரர்கள் வர்ற சவுண்ட் கேக்குது. அத கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, மைசூர்ல இருந்து ஐதரணிப்ப படை தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியர் சொல்றாங்க. அந்த சவுண்ட கேட்ட உடனே வேலு நாச்சியர் என்ன சொல்றாங்கன்னா, ஐதரலி கிட்ட ஏற்கனவே உதவி கேட்டிருந்தோம்ல, அந்த படைகள் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் சொல்றாங்க. இந்த போர்ல வேலு நாச்சியாருக்கு யார் படைகள் கொடுத்து உதவுறாங்க அப்படின்னா, மைசூரை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஹைதரலி தான் உதவுறாரு. இந்த ஹைதரலி யார் அப்படின்னா, திப்பு சுல்தானுடைய அப்பா. அப்ப அரை, அதாவது அந்த கோட்டை வாயில்ல ஒரு வீரன் ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன் வந்து அரசருக்கு வந்து வணங்கிட்டு, மைசூர்ல இருந்து 5000 குதிரை படைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசி அதாவது வேலு நாச்சியார் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு சொல்றாரு, நான் வந்து இது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாண்டவராயர் அமைச்சர் வந்து சொல்றாரு. எப்படி சொல்றீங்க கான்பிடென்ட், நீங்க இவங்களுடைய படைகள் வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் கேக்குறாங்க. அதுக்கு, நாம ரெண்டு பேருமே ஐதரலிய பாக்கிறதுக்காக மைசூர் போயிருந்தோம் இல்லையா, அப்ப நீங்க அந்த ஐதரலி கிட்ட உருது மொழியில பேசுனீங்க, அவர் வந்து ரொம்ப முகமலர்ச்சியோட பேசினாரு உங்ககிட்ட, அதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவராயர் சொல்றாரு. இப்ப இதுல இருந்து ஏற்கனவே அவங்க நிறைய மொழிகள் வந்து கத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த மொழிகள் ஐதரலி கிட்ட பேசி படைய வாங்கறதுக்கு இவங்களுக்கு உதவியா இருந்துச்சு. நம்முடைய அரசருடைய பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருதுவும் சொல்றாரு. ஆமா, நம்மளுடைய வீரர்களோட நம்ம ஐதரலிய வந்து 5000 குதிரைப்படை வீரர்களோட சேர்ந்துட்டோம், அதனால நாளைக்கே நம்ம சிவகங்கை மீட்க புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருது சொல்றாரு. அதுக்கு வேலுநாச்சியர் என்ன சொல்றாங்கன்னா, என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் வந்து காளையார் கோயில், அந்த காளையார் கோயில்ல முதல்ல நம்ம மீட்டுடணும், அதுக்கப்புறமா சிவகங்கையை நம்ம வந்து ஆங்கிலர்கள் கிட்ட இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் சொல்றாங்க. அப்போ வேலு நாச்சியார் எந்த இடத்துல முதல்ல போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவருடைய கணவர் இறந்த இடமான காளையார் கோயில வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீரர்கள் கிட்ட. முதல்ல காளையார் கோயில வந்து மீட்டுடுவோம், அதுக்கப்புறமா சிவகங்கை மீட்போம் அப்படின்னு வேலு நாச்சியார் சொல்றாங்க. அதுக்கு வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காளையார் கோவிலை நோக்கி வேலு நாச்சியார் படை வந்து போகுது. ஆண்கள் படை பிரிவுக்கு யாரெல்லாம் தலைமை தாங்குற அப்படின்னா, மருது சகோதரர்கள் தலைமை தாங்குறாங்க. அதாவது வேலு நாச்சியாருடைய படை பிரிவுல ஆண்கள் பிரிவுக்கு தலைமை தாங்குறது யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். அதே மாதிரி பெண்கள் படை பிரிவுக்கு தலைமை தாங்குனது யாருன்னா குயிலி. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா டெட்டு டிஎன்பிஎஸ்சிலாம் யார் வந்து தலைமை தாங்கினது அந்த மாதிரி வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, கேட்கும்பொழுது ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. காளையார் கோயில்ல வேலு நாச்சியாருடைய படைக்கும் ஆங்கிலேயர்களுடைய படைக்கும் இடையில கடுமையான ஒரு போர் நடக்குது. கடைசியில ஆங்கிலேயர்களுடைய படை தோத்து ஓடி போயிடுறாங்க. இவங்க வேலு நாச்சியார் தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து அரசியார் அவர்களே, அதாவது அவங்க இருக்கிற அமைச்சர்கள் சொல்றாங்க, காளையார் கோயில நம்ம வந்து வாங்கிட்டோம், நமக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கு அடுத்து நம்ம சிவகங்கை கோட்டையை நம்ம வந்து எடுத்துக்கணும், ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நம்ம வந்து போர் செஞ்சு அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருது சொல்றாரு. அதுக்கு வந்து அரசியார் என்ன சொல்றாருன்னா, அவசரப்பட வேண்டாம், சிவகங்கை கோட்டை கதவுகள் வந்து மூடி இருப்பாங்க, வர்ற விஜயதசமி அன்னைக்குதான் அந்த கதவுகள் திறக்கப்படும், அப்பதான் நம்மளுடைய படைகள் உள்ள போக முடியும் அப்படின்ட்டு வேலு நாச்சியார் சொல்றாங்க. அப்போ வேலு நாச்சியார் என்றைய தினம் அந்த கோட்டையுடைய கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, விஜயதசமி திருநாள் அன்றுதான் அந்த கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் சொல்றாங்க. அப்பவும் பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருது சொல்றாங்க. அதுக்கு விஜயதசமி நாள்ல கோட்டைக்கு போறதுக்குள்ள பெண்களுக்கு மட்டுமே அனுமதி இருக்கும், நம்முடைய பெண்கள் பிரிவினர் கூடைகள்ல பூக்கள் பழங்களோட சேர்ந்து ஆயுதங்களை மறைச்சு கொண்டு போயிடலாம், அப்படி கொண்டு போகும்பொழுது உள்ள தாக்குதல் தொடங்க ஆரம்பிச்சதோ ஆண்கள் வந்து உள்ள போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வேலு நாச்சியார் சொல்றாங்க. அப்படியே செய்யலாம் அரசியாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை வந்து ஆமோதிக்கிறாங்க. அப்புறம் உடையாள் அப்படிங்கிற பெண்ணை ஆங்கிலேயர்கள் வலியுறுத்துறாங்க. அதாவது அரசியார் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லி உடையார் அப்படின்ற ஒரு பெண்ணை ஆங்கிலேயர்கள் வந்து வலியுறுத்திருக்காங்க. ஆனா அந்த பெண் வந்து அதை சொல்ல மறுத்துட்டாங்க. அதனால அவங்கள வந்து கொண்டுட்டாங்க. அந்த உடையார் அப்படின்ற பெண்ணை ஆங்கிலேயர்கள் கொண்டுட்டாங்க. எதுக்காக கொள்றாங்க அப்படின்னா, அரசியார் எங்க இருக்காங்க அப்படின்றத காட்டி கொடுக்க சொல்லி அந்த ஆங்கிலேயர்கள் சொன்னதுனால அந்த உடையார் அப்படின்ற பெண் வந்து காட்டி கொடுக்கல. அதனால வந்து கொண்டுடுறாங்க. அவருக்கு நம்ம வந்து தக்க முறையில மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வேலு நாச்சியார் அதே மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் அம்மையார் சொல்றாங்க. அமைச்சர் தாண்டவராயன்கிட்ட சொல்றாங்க, அவருக்கு ஒரு நடுகல் நடுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. இதுல வந்து நடுகல் அப்படின்றது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நடுகல் அப்படின்னா என்னன்னா, போர்ல வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு அவங்களுடைய நினைவாக நடப்படுகின்ற கல் தான் நடுகல் அப்படிங்கிறது. இது எதுக்காக நடுறாங்க அப்படின்னா, அந்த போர்ல மரணமடைஞ்ச அந்த வீரருக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக தான் அந்த நடுகல் வந்து நட்டாங்க அந்த காலத்துல அரசர்கள். அதே மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லிடுறாரு. விஜயதசமிக்கு முன்னாடி நாள் சிவகங்கை நோக்கி அந்த படைகள் வந்து போகுது. போற வழியில உடையாளுக்காக நடத்தப்பட்ட நடுகளுக்கு முன்னாடி குதிரையில இருந்து இறங்குறாங்க வேலு நாச்சியார். இறங்கிட்டு தான் வச்சிட்டு இருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையா செலுத்துறாங்க. செலுத்திட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் எல்லாமே முழக்கமிடுறாங்க. அடுத்த நாள் படை என்ன பண்ணுது, காலை சிவகங்கைக்கு போயிடுது. சிவகங்கைக்கு போன உடனே அரசியார் தம்முடைய பெண்கள் படைப்பிரிவோட மாறுவேடத்துல உள்ள போறாங்க. அரசியாரே, நான் நமது பெண்கள் படையோட மாறுவேடத்துல உள்ள போறேன், அங்க இருக்கிற ஆயுத கிடங்கு எப்படியாவது நம்ம தீ வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னா, குயிலிதான் வந்து சொல்றாங்க. எப்படியாவது நான் அந்த படைக்குள்ள போயிட்டு அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு அந்த அவங்களுடைய ஆயுத கிடங்க நான் எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றது யாருன்னா, குயிலி வந்து சொல்றாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்றாங்க. குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துல கோட்டையில பெரும் கூச்சல் எழும்புது. உள்ள வந்து டீ எரிய ஆரம்பிச்சது. அதாவது அந்த தானிய கிடங்குல டீ எரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இவங்களுடைய படைகள், அதாவது வேலுநாச்சியருடைய பெண் படைகள் எல்லாம், பெண் ஆட்கள் எல்லாம் உள்ள போயிடுறாங்க இல்லையா, இந்த டீ எரியறதுனால ஆண்களும் உள்ள போயிட்டு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா கேக்குறாங்க, எங்க குயிலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த இடத்துலதான் குயிலி சொல்றாங்க, நமக்கு வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே குயிலி தான். ஏன் அப்படின்னா, அந்த ஆயுத கிடங்குக்குள்ளவே குயிலி வந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்மளோட நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக குயிலி வந்து அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சு வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் வந்து சொல்றாங்க. குயிலி வந்து தன்னோட உயிரை தந்து தன்னோட நாட்டை மீட்டு கொடுத்துருக்காங்க, அவருடைய துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா வேலு நாச்சியார் பேசுறாங்க. வேலு நாச்சியருடைய வீரம், மருது சகோதரருடைய ஆற்றல், ஐதர்களுடைய உதவி இதோட சேர்ந்து குயிலுடைய தியாகமும் இணைஞ்சதுனால சிவகங்கை மீட்கப்பட்டது. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா ஒருத்தருடைய உதவி மட்டும் இருந்தா பத்தாது, எல்லாரோட இணைஞ்சு செஞ்சாதான் நம்மளுடைய அந்த வேலையை நம்மளால சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியுது அப்படின்றது இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பாத்திரலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. வேலு நாச்சியருடைய காலம் எப்ப அப்படின்ற மாதிரி மேட்ச் மாதிரி கேட்பாங்க, இல்ல ஃபில் அப்ல கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்களுடைய காலம் என்னன்னா, 1730 இருந்து 1796 வரைக்கும் வேலு நாச்சியருடைய காலகட்டம். அடுத்து வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா அது வந்து வேலு நாச்சியார். இன்னும் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வேலு நாச்சியருக்கு உண்டு, தமிழகத்தை சேர்ந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண் யார் அப்படின்னா அது வந்து வேலு நாச்சியார் தான். இது வரைக்கும் இந்த டாபிக் வேலு நாச்சியார் பத்தி முடிஞ்சது.
இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.